அன்பார்ந்த என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது சு சமுத்திரம் அவர்களின் சமுத்திர கதைகள், முதுகில் பாயாத அம்புகள். ராசகுமாரி அந்த பெயருக்கு எதிர்ப்பதமாய் அல்லாடினாள். சண்டைக்கோழிகளான மாமியாருக்கும் அவள் எதிரிக்கும் இடையே உள்ள இடைவெளியில் நின்றபடி இரண்டு கைகளையும் விரித்து போட்டு அவர்களின் மோபாய்களை தொட்டாள். பிறகு தலைக்கு மேல் கரம் தூக்கி அதை கும்பிடாக வைத்து கொண்டு கரகம் ஆடுபவள் போல் அங்குமிங்குமாய் சுழன்றாள். ஆனால் அவள்களோ இவளை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிட்டு முன்னாலும் பின்னாலுமாய் நகர்ந்தார்கள். இன்றைக்கு எப்படியும் தன்னுடைய சங்கதியும் வெளிவந்துவிடப் போகிறது என்று பயப்பட்டவள் போல் ராசகுமாரி இரண்டு கைகளையும் தலையில் வைத்து கொண்டு அங்குலம் அங்குலமாய் சரிந்து அப்படியே குத்து வைத்தாள். இதை பற்றி கவலைப்படாமல் மாமியார் சீனியம்மாவும் கீழே வீட்டு சக்கரையம்மாவும் ஒருத்திக்கு ஒருத்தி சளைக்காமல் வசதுக் கணைகளை சரம்சரமாகவும் சரச சரசமாகவும் விட்டுக்கொண்டிருந்தார்கள். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நாங்க கவரிமான் வம்சந்தாண்டி, ஒரு முடி போனாலும் உயிரை விடுற குலந்தாண்டி. தன்னை மெச்சுக்கிட்டான் தவிட்டு கொழுக்கட்ட, ஊரை மெச்சுக்கிட்டான் ஊச கொழுக்கட்ட. கவரிமானாம் கவரிமான், தூ கழுதைக்கு பேரு முத்துமாலையா? அப்படி பார்த்தா உன் தலையில ஒரு முடி கூட இருக்கப்படாது. எங்க விரல மடக்கி சொல்லல பாக்கலாம். விரலு போதாதுல கோயக்கண்ணி, ஒவ்வொரு முடியா மடக்கி சொன்னாலும் உன் சங்கதி வல முடிக்க முடியாது. ஒருத்தி பேசும்போது இன்னொருத்தி இடைமறிக்காமல் அதே சமயம் அந்த ஏச்சுக்களை காதுகளில் உள்வாங்கிக் கொள்வது போல் நிற்பாள். பின்னர் உடனடியாக எதிரி எச்சு விடப்படும். சடுகுடு ஆடுவது போல் இருவரும் திட்டிக் கொண்டார்கள். சீனியம்மா வயது கொண்டே முன்னோக்கி நடக்கும் போது சக்கரையம்மா அதை காதில் வாங்கிக் கொண்டே பின்னோக்கி நடப்பாள். பிறகு சீனியம்மா மூச்சு விட்டு கொண்டே பின்னோக்கி நடக்கும் போது சக்கரையம்மா முன்னோக்கி போவாள். இருவரின் 20 விரல்களும் முளைக்கம்பி மாதிரி வீறிட்டு துடித்தன. அதே சமயம் இருவரும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை தாண்டி போவதில்லை. இருவரையும் ஒப்புக்கு பிடித்த உறவுக்கார பெண்கள் அடுத்த தரப்பை பார்த்து கண்களை சிமிட்டினார்கள். இவள்கள் மட்டும் அவள்களை பிடித்து இழுத்தால் சண்டை எப்போதோ ஓய்ந்திருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தையின் பின்னாலும் இவள்கள் நின்று கொண்டு ஒவ்வொரு கோழியும் நகரும் போது தங்களையும் ரசனையோடு நகர்த்தி கொண்டார்கள். இந்த ஒத்தாசை பெண்களை ஒட்டி அவள்களின் பிள்ளை குட்டிகள் கல்லையும் கட்டியையும் வைத்துக் கொண்டு தயாராய் நின்ற எலிவாய் பின்னல் சிறுமிகள், எக்கிய வயிற்று பயல்கள். தொலைநோக்காய் பார்ப்பவர்களுக்கு அந்த இருவருமே அசப்பில் ஆண்களைப் போலவே தோன்றுவார்கள். சீனியம்மாவின் கழுத்தை சுற்றி பாம்பு போல் சிருண்டு கிடந்த சேலையின் சிவப்பு கரை அசல் ஆம்பளைத் துண்டு போலவே தெரிந்தது. சக்கரையம்மாவின் மாறாப்பு கீழே விழ அவளோ பனியன் போட்டிருப்பது போல் எதுவும் இல்லாமல் தோற்றம் கொடுத்தாள். ஆனாலும் அவர்களுக்குள் இந்த ஆம்பளைத்தனமும் உறவு முறையும் தவிர்த்து ஏகப்பட்ட வித்தியாசங்கள். சீனியம்மா உயரமானவள், ஒல்லியானவள், கண்களை ஓரங்கட்டி பார்க்கும் கோயக்கண்ணி, கழுத்து மட்டும் ஒரு மொழம் இருக்கும். 50 வயதுக்கு மேலான அவளை இரண்டாக மடித்து தலையை மட்டும் தட்டி போட்டு விட்டால் எப்படிப்பட்ட உருவம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட உருவம்தான் சக்கரையம்மா. 40 வயதுக்கு கீழானவள், குள்ளம், தடி, கழுகு மூக்கு, வாயில் மட்டும் இல்லாமல் கண்களிலும் ஒரு கள்ளச்சிரிப்பு, பெருத்த வயிறு. வயதால் ஏற்பட்ட கோளாறாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், கணவன் 10 வருஷத்துக்கு முன்பே பரலோகம் போய்விட்டான். ஒவ்வொருத்தையும் ஏச்சுக்கு பதில் ஏச்சாய் விடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஏச்சு வராமல் இருக்கும் போது சம்பந்தப்பட்டவள் கோபத்தில் கீழே குனிந்து மண்ணை எடுத்து தூள் பரப்ப போவாள். உடனே ஒத்தாசைக்கு நிற்பவர்களில் ஒருத்தி பிடித்துக் கொள்வாள். ஆயிற்று, அரை மணி நேரம் ஆயிற்று. இருவருக்கும் தொண்டை தண்ணீர் இன்னும் வற்றி போகவில்லை. அதே சமயம் விக்கலும் திக்கலும் வந்தது உண்மைதான். சீனியம்மாவுக்கு முழங்காலுக்கு கீழே சேலை இல்லை, சக்கரையம்மாவுக்கு இடுப்புக்கு மேலே புடவை இல்லை. ஒருத்திக்கு வைக்கப்படப்பு பின்னணி, இன்னொருத்திக்கு எருக்குழி பின்புலம். சோர்ந்து போகும் சமயங்களில் ஒருத்தி வைக்கப்படப்பில் சாய்ந்து கொள்வாள், இன்னொருத்தி எருக்குழி மேட்டில் ஏறிப்போய் நிற்பாள். அடித்து போட்ட காட்டெருமை மேல் புலி நிற்பது மாதிரி. என்ன சண்டை என்பது அந்த இரண்டு பேருக்குமே இப்போது மறந்துவிட்டது. அப்படியே சொல்வதாக இருந்தாலும்
யோசித்து பார்த்துதான் சொல்ல வேண்டும். அந்த காரணமும் சண்டைக்கு ஒரு சாக்கே தவிர சரக்கு அல்ல. சீனியம்மாவின் பப்பாளி செடியின் ஒரு கொப்பு சர்க்கரை அம்மாவின் சிறுவையை கடந்து போய்விட்டது. உடனே சர்க்கரை அந்த கொப்பை ஒடித்து போட்டு விட்டாள். என் வீட்டு செடியின் கொப்பை எப்படில ஒடிக்கலாம் என்பது சீனியம்மாவின் கேள்வி. உன் வீட்டு செடி என் வீட்டு ஜன்னலை எப்படி உற்று பார்க்கலாம் என்பது சர்க்கரை அம்மாவின் பதில். அந்த செடி மட்டும் மரமாகி அந்த கொப்பு ஒரு கிளையாகி ஒரு பழம் தொங்கியிருந்தால் சர்க்கரை அம்மா ஓசைப்படாமல் அதை பறித்துவிட்டு அந்த கிளையை அடுத்த பிரசவத்திற்காக விட்டு வைத்திருப்பாள். ஆனாலும் அதற்கு சந்தர்ப்பம் கொடுக்காமலே செடியாகி மரமாய்ப்போனால் சீனியம்மா அப்படிப்பட்ட கிளையை வெட்டியிருப்பாள். ஆகையால் விவகாரம் அதுவல்ல. கட்டுமஸ்தான உடல் காரியம் விதவையுமான சக்கரையம்மாவின் இஸ்கு துஸ்குகளில் சீனியம்மாவுக்கு ஒரு மயக்கம். படி தாண்டாமல் போய்விட்டோமே என்று பின் யோசனை செய்யும் பத்தினியான சீனியம்மாவுக்கு தனது புது மருமகள் வந்ததும் சர்க்கரைக்கு தான் வேப்பங்காயாய் போய்விட்ட வருத்தம். அத்த அத்த என்று வார்த்தைக்கு வார்த்தை வலிய பேசும் இறப்பாளி பயமவ தனக்கு வந்த புது மருமகள் ராசகுமாரியோடு கிசுகிசுப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. ஒரே ஊரில் பிறந்தவர்கள் என்பதற்காக ஒரே அடியாய் குளைகிறாளே என்ற குமைச்சல். சர்க்கரை அம்மாவுக்கும் பாடாவதி கிழவிக்கு பதிலாக தனது மனோ ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு பருவ பெண் கிடைத்தாளே என்கிற மகிழ்ச்சி. இந்த ராசகுமாரியின் புருஷன் செல்லப்பாண்டியோடு தான் ஒரு சமயத்தில் சூதுவாதில்லாமல் பேசியதை அந்த கிழவி சூதாக எடுத்துக்கொண்டு மகனை திட்டியதிலிருந்தே இவளுக்கு ஒரு மனத்தாங்கல். அதுதான் இன்று தெருச்சண்டையாகிவிட்டது. பப்பாளி கொப்பை ஒடிச்ச சர்க்கரையம்மாவை சீனியம்மா கைதட்டி கூப்பிட்டு என் வீட்டுல எதையும் யாரையும் விட்டு வைக்க மாட்ட போலுக்கே என்றாள். உடனே இவள், ஓ வீடு பெரிய அரண்மனை, ஓ மாவை பெரிய மன்மதன், என்னால் விட்டு வைக்க முடியல என்றாள். ஆக மொத்தத்தில் பப்பாளி கொப்பு பகைக்கொப்பாகிவிட்டது. வீட்டுக்குள் துவங்கிய சண்டையை இருவரும் தூக்கி பிடித்து கொண்டு தெருவுக்கு வந்தார்கள். அவர்கள் போட்ட கூச்சலில் தொழுவத்து மாடுகள் முளைக்கம்புகளில் கட்டப்பட்ட முளைக்கயிறுகளை சுண்டி இழுத்தன. பெட்டை கோழியை வலம் வந்த ஒரு சேவல் ஆபத்தை அறிந்து எல்லா மனித சேவல்களையும் போல அந்த கோழியை அம்போ என்று விட்டுவிட்டு ஓடிவிட்டது. மறுபக்கம் நின்ற நாய்க்கு பயந்து சுவர்பக்கம் குதித்த பூனை அந்த நாயே தேவலை என்பது போல் அந்த நாய் பக்கமே குதித்தது. பீடியும் தட்டுமாக போன கலர்ச்சேலைக்காரிகள் அங்கே நின்று வேடிக்கை பார்க்காமல் லேசாய் திரும்பி மட்டும் பார்த்து கொண்டு நடையை தொடர்ந்தார்கள். இவர்களோட சண்டைக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்படாது என்பது அவர்களோட எண்ணம். இன்னும் சில தும்பைப்பூ வேட்டிக்காரர்கள், மடிப்பு கலையாத சட்டைக்காரர்கள் அங்கே அப்படி ஒரு சண்டை நடக்காதது போல் வேக வேகமாய் நடந்தார்கள். ஊர் விவகாரிகள் இவர்கள். பொம்பளையோ பொம்பளை சண்டையோ நான்கு பேர் முன்னிலையில் பார்க்க விரும்பாதவர்கள். ஆனாலும் பனையேறி லிங்கசாமியும் கட்டில் கட்டி மாடக்கண்ணமும் நாங்க ஆம்பளைங்க நிக்கத நினைச்சு பேசுங்களா என்று ஒவ்வொரு ஏ வார்த்தைக்கும் ஒரு சென்சார் குரலை கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் சென்சாரும் சினிமா சென்சார் போல் எடுபடவில்லை. ஆகையால் திரைப்பட சென்சாரை போல அவர்கள் கண்களுக்கும் இமைகள் திரையாயின, காதுகள் மட்டும் கூர்மையாயின. சர்க்கரை அம்மாவும் சீனியம்மாவும் இப்போது விவகாரத்தை தர்க்க ரீதியாக அலசப்போவது போல நிதானமாக பேசினார்கள். ஏடி சக்கரை, நீ எத்தனை குடியை கிழத்திருக்கே, அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? மூதேவி சொல்லடி பார்க்கலாம், கிழட்டு முண்ட. கட்டுன புருஷனுக்கு துணி வச்சு கும்பிடும் போதே அதுக்காக வந்திருந்த அக்கா புருஷனோட கதவை சாத்தினவ நீ. அதனால ஓ அக்கா உன் வீட்டு வாசப்படியே இன்னும் ஏறல. பருத்தி வியாபாரி ஆவுடக்கண்ணனை வீட்டுக்குள்ள வச்சு நூலா பிரிச்சு சேதாரம் பண்ணன. வெளியூர் வயர்மேன் கொண்டாட்டிய கூட்டிட்டு ஊருக்கு வரப்போனவனை கண்ணடிச்சு கைக்குள்ள போட்ட. கடைசியில அவன் பொண்டாட்டி கண்ணி கழியாமலே பிறந்த வீட்டுல இருக்க வேண்டியதா போச்சு. ஊரு உலகத்துல ஒவ்வொருத்திவ எடுக்கு மடக்கா ஒருத்தனை வச்சிருப்பா. உனக்கு என்னடான்னா கண்ணுல படுறவ எல்லாம் வப்பால. தொட்டா பொறுக்காம படுக்கிற தட்டுக்கெட்ட முண்ட நீயா எனக்கு ஜோடி? ஆமாடி, நான் அப்படித்தான். புருஷன் செத்ததால அப்படி ஆயிட்டேன்னு வச்சுக்குவோம். ஆனா நீ உன்னை பத்தி ஊருக்கு தெரியாதுங்கிறதுனால நீ பத்தினின்னு அர்த்தமும். எங்க
விரல மடக்கி சொல்லடி. என்ன பத்தியோ? இந்த இவளை பத்தியோ சபையில சொல்லடி சண்டாளி. கழுதையும் கவரிமானும் ஒன்னாகுமா? ஆலம்பழமும் அண்டங்காக்காயும் சரியாகுமாடி? சொல்லடி பார்க்கலாம். சீனியம்மா தன் பேச்சுக்கு ஆக்ஷன் வேறு கொடுத்தாள். கீழே கதிகலங்கி உட்கார்ந்திருந்த மருமகள் ராசகுமாரியை தூக்கி பிடித்து சக்கரையம்மாவின் முன்னால் நிறுத்தி சொல்லடி என்றாள். ராசகுமாரி கண்களை மூடிக்கொண்டாள். காதுகளை மூட நினைத்து கண்களிலிருந்து கைகளை அகற்றிய போது மாமியார் அவற்றை பிடித்து கொண்டாள். சக்கரையம்மா எந்த நிமிடத்திலும் அவள் சங்கதியை வாயிலிருந்து ஒளிபரப்பப் போகிறாள் என்று பயந்தாள். அங்கும் இங்குமாய் தலையாட்டினாள். மாமியாரின் எதிரியிடம் கும்பிடுவது போல் கையை கொண்டு போனாள். ஆனால் சக்கரையம்மா அவளை பார்க்கவில்லை. வயிறு மேடானதால் மார்பகம் மலையாக உடம்பின் மேல் பக்கமும் கால் பக்கமும் பாதாளம் போல் தோன்ற அசல் வாத்து மாதிரி அங்குமிங்குமாய் பார்த்த ராசகுமாரியை அவள் கண்டுக்கவே இல்லை. சீனி சக்கரையை அதட்டியது. ஏமுலா, வாய மூடிட்ட, என்ன பத்தியோ இவளை பத்தியோ சொல்லு பார்க்கலாம். ஏய் கிளட்டு முண்ட, நான் சொல்லிட்டேன்னா நீ தூக்கு போட்டு சாக வேண்டியிருக்கும், என் வாய கிளறாத. ராசகுமாரி முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். நாகரிகமான குடும்பத்திலிருந்து வந்த அவள் இப்படிப்பட்ட ஒரு திருச்சண்டை குடும்பத்தில் மாட்டிக்கொண்டதற்காக அழுவதாக மற்றவர்கள் நினைத்தார்கள். சீனியம்மா அதட்டினாள். வாய்க்குள்ள கொளக்கட்டையா வச்சிருக்க, சொல்லே முலா. சொல்லாமலா இருப்பே? நீ எங்க மாமனார வச்சுக்கிட்டு இருந்தது ஊருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும்டி. என் வீட்டுக்கார மவராச சாகிறதுக்கு முன்ன என்கிட்ட சொன்னாருடி. அவரு அப்பா கிட்ட கடைசி வரைக்கும் பேசாம இருந்ததுக்கு நீ தாண்டி காரணமா? ஆம்பளை தான் பொம்பளை வீட்டுக்கு வருவான், நீ என்னடானா எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து, அதோ அண்ணா தெரியுதே கட்டிலு அதுலேயே என் மாமனோரோட புறாண்டிருக்கே, ஏன் புருஷன் சொல்லிட்டு தாண்டி செத்தாரு. ராசகுமாரிக்கு தனக்கும் ஒரு துணை கிடைத்த திருப்தி. ஆனால் சீனியம்மாவோ வெலவெலத்தாள். கூட்டம் முழுவதும் அவளையே கண்களால் குத்தியது. சிலர் சக்கரையம்மாவின் வாசல் பக்கம் போய் அந்த கட்டிலையே ரசனையோடு பார்த்தார்கள். சண்டையில் சுவை குறைந்து வெளியேற போனவர்கள் கூட கால்களை தேய்த்து கொண்டே அங்கேயே நின்றார்கள். நிலை குலைந்து போன சீனியம்மாவை பார்த்து சக்கரையம்மா ஒரு தகவலையும் சொன்னாள். என் மாமனாரோட வப்பாட்டியே, ஏண்டி பேச மாட்டேங்க? உன் மகனோட மூக்கு மொழியும் என் மாமனார் மாதிரியே இருக்கிறத மறைக்க முடியுமாடி? சீனியம்மாவுக்கு பேச்சு வரவில்லை. 3 வருஷத்துக்கு முந்தி செத்து போன இந்த சக்கரையம்மாவின் மாமனார் ஐயாத்துறை அசல் ஒட்டகச்சிவிங்கி. சொந்த பெண்டாட்டியே மாப்பிள்ளை பிடிக்கலை என்று முதலிரவுக்கு போக பல இரவுகள் யோசித்தாலாம். அப்படிப்பட்ட தெம்மாடி கிட்ட சேர்த்து பேசுறாளே, கையும் களவுமா பிடித்தது மாதிரி சனங்க பாக்குதே. பத்தினியும் பத்தரை மாத்து பத்தினியுமான தன்னை ஒரு பல பட்டரை பய பொண்டாட்டி இப்படி பேசிட்டாளே. சீனியம்மா பேச்சு வராமலே உடம்பை குலுக்கினாள். முந்தானையை எடுத்து பந்து போல் சுருட்டி வாய்க்குள் திணித்தாள். அப்படியும் அழுகையை அடக்க முடியவில்லை. அக்கம் பக்கம் பார்த்து அமங்கலமாய் விம்மியவள் அப்புறம் மனம் விட்டு முகம் விட்டு அழுதாள். மாறி மாறி தலையில் அடித்து கொண்டாள். பிடிக்க வந்த மருமகளை தலையிலேயே தன் தலையை முட்டவிட்டாள். அவள் தோளிலேயே தலையை மடக்கி போட்டு அவள் முதுகை நனைத்தாள். ஐயையோ, இப்படி கேட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கேனே என்று மருமகளின் முதுகிலிருந்து தலையை தூக்கி அங்கும் இங்குமாய் கண்களை சுழற்றினாள். கூட்டம் வாயடைத்து நின்றது. ஒத்தாசை பெண்கள் சிறிது விலகி போய் நின்றார்கள். சக்கரையம்மா எதிரியை மானபங்கப்படுத்திய பெருமிதத்தோடு கைகளுக்கு சடக்கு போட்டாள். அப்போது மாட்டு வண்டி சத்தம் கேட்டது. மணியோசை சத்தம், இம்பா இம்பா என்று மணிச்சத்தம். கட்டை வண்டியின் சக்கரங்கள் கரடுமுரடான தரையிலும் கற்களிலும் மோதி ஏற்பட்ட தபேலா சத்தம். அந்த சத்தங்கள் பெரிதாகி பெரிதாகி அவற்றை உற்பத்தி செய்த அந்த வண்டி தெருவின் திருப்பத்திலிருந்து சண்டைக்களம் நோக்கி நெருங்கியது. ஒரு கையில் மாடுகளின் மூக்கணாங்கயிர்களை கையில் பிடித்து கொண்டு மறு கையில் சாட்டை கம்பை வைத்து கொண்டு வண்டியோட்டி வந்த செல்லப்பாண்டி அம்மாவை பார்த்ததும் அப்படியே கீழே துள்ளினான். மிரண்ட மாடுகளையும் குடைசாய போன வண்டியையும் கட்டில் கட்டி மாடக்கண்ணு சரிப்படுத்தினார். சீனியம்மா மகனை அப்படியே கட்டி பிடித்து கொண்டாள். பிறகு சிறிது விலகி நின்று வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டாள்.
செல்லப்பாண்டி புது பெண்டாட்டியை கோபமாக பார்த்தான். அவள் பயந்து போய் தான் சண்டைக்கு ஒரு காரணம் இல்லை என்பதை சொல்லாமல் சொல்ல போவது போல் மாமியாரை அணைக்க போனாள். உடனே அவள், சண்டையில் ஒரு ஒத்தாசை செய்யாம இப்ப மட்டும் புருஷன் மெச்சுறதுக்கு வாரியாக்கும் என்று சொல்லிவிட்டு அவளிடமிருந்து ஒரு திமிரு திமிரி சாட்டிக்கம்பு போலவே வாட்ட சாட்டமாய் இருந்த மகனை பார்த்தாள். விரிந்த தலையோடு நீர்படிந்த முகத்தோடு ஒப்பாரி இட்டாள். இந்த சண்டாளி என்ன கேட்கக்கூடாத கேள்வியா கேட்டுட்டா, என் வாயால எப்படிடா சொல்றது? இன்னும் ஒரு தடவை சொல்லல, எங்களா நகரப்பாக்க, நின்ன இடத்துலயே நெல்லு. ஐயோ என்ன மாதிரி கேட்டுட்டா, அதை திருப்பி சொன்னா அதே மூச்சுல என் உசுறு போயிடுமே, என் பேரனை பார்த்துட்டு நான் சாகாண்டாமா? செல்லப்பாண்டி சக்கரை அம்மாவை பார்த்தான். அவளோ மேற்கொண்டு நகராமல் உதட்டை கடித்தபடி வீராப்பாய் நின்றாள். அண்ணி அண்ணி என்று அடிக்கடி கூப்பிட்ட அவளை அந்த கணத்திலேயே ஒரு பகையாளியாய் பார்க்க அவனால் இயலவில்லை. அந்த சிரிப்பையும் மச்சி மச்சி என்று அவளின் பேச்சையும் அவனால் திடுதிடுப்பென்று உதர முடியவில்லை. ஆனாலும் நெஞ்சில் ஒலித்த சர்க்கரை எண்ணெயின் வார்த்தைகளை அம்மாவின் வார்த்தைகள் அழித்துக் கொண்டிருந்தன. அவன் அக்கம் பக்கம் பார்த்தபோது கட்டில் கட்டி பட்டும் படாமல் சொன்னார், பொம்பளை அவ பேச்சை பெருசா எடுத்துக்கப்படாதடா. அப்படி ஒன்றும் பெருசாவும் நடக்கல. உங்க அம்மா சர்க்கரையோட சங்கதியை துண்டு துண்டா வெட்டி போட்டா. உடனே அந்த பன்னாடு பயமாவ உங்க அம்மா அவளோட மாமனாரை வச்சிருந்ததா ஒரு வார்த்தை பேசிப்புட்டா. அம்முட்டத்தான் விஷயம், விட்டு தள்ளு கழுதையா. ஏ கட்டில் கட்டி, அந்த மூலி அலங்காரி மூதேவி சண்டாளி உனக்கு கட்டில் கட்டுறதுக்கு கூப்பிட்டான்னு ஓரஞ்சாஞ்சா பேசுறே? ஏண்டா என் மவனே, உன் மூக்கு மொழியும் அந்த வீட்டு காலமாடன் மூக்கு மொழியும் மாதிரி இருக்குன்னு அந்த மூலி சொல்றாடா. நான் இனிமேல் இருக்கணுமாடா? ஐயோ ஐயோ. செல்லப்பாண்டி சக்கரை அம்மாவை ஒரு சக்கையை போல பார்த்தான். அத்தனை உறவும் உறவாடலும் இப்போது பகையாய் பகையாடலாய் மாறின. கீழே கிடந்த சாட்டை கம்பை எடுத்துக்கொண்டு அவளை நோக்கி பாய்ந்தான். அவளோ நகத்தை கடித்து கொண்டு அடிடா பார்க்கலாம் என்பது போல் நின்றாள். இதற்குள் இரண்டு ஆண்கள் அவனை பிடித்து கொண்டார்கள். அவர்களையும் தூக்கி கொண்டு அவன் சர்க்கரையை பார்த்து ஓடினான். தெம்மாடியான காலமாடனுக்கு தான் பிறந்து சண்டையரான அப்பாவுக்கு பிறக்காமல் போயிருப்போமோ என்ற சந்தேகம் அதுவே ஒரு ஆவேசம். அவள் மட்டும் அகப்பட்டிருந்தால் அந்த சாட்டை கம்பே ஒரு வேல்கம்பாய் இருக்கும். அதற்குள் பலர் வந்து அவனை குண்டுக்கட்டாய் தூக்கினார்கள். இதனால் வேட்டி அவிழ்ந்து டவுசரோடு நின்ற அவன் வாயையே சாட்டையாக்கினான். கட்டுனவன் செத்ததும் கண்டவன் கூட எல்லாம் படுத்து படுத்து அவங்கள சாகாமல் சாகடிச்சு சிரிக்கி, நீயா எங்க அம்மாவை பார்த்து இப்படி கேட்ட? நான் தாண்டா கேட்டேன் எறப்பாளி பயமவனே, இதோட போயிடு. இல்லாட்டா இன்னொரு விஷயமும் அம்பலமாயிடும். அப்புறம் நீ ஊர்ல இப்படி நெஞ்சு நிமித்திக்கிட்டு லாந்தர மாதிரி லாந்த முடியாது. என் வாய கிளறாதடா. செல்லப்பாண்டி தன்னை பிடித்தவர்களிடமிருந்து திமடி கொண்டிருந்த போது ராசகுமாரி பல்லை கடித்து அழுகையை அடக்கினாள். காதுகள் இரைச்சல் குழிகளாயின. சவுக்கு மரம் மாதிரி அவை ஆடுவது மாதிரி அனுமானம். தலை தருதலையாய் கனத்தது போன்ற பாரம். தரை நொறுங்கி கால்கள் பாதாள புதை மண்ணுக்குள் சிக்கிக் கொண்டதை போன்ற வாதை. மூச்சு விட முடியாத மூர்ச்சை. அங்கேயே செத்து ஆகாய வெளியில் மேலும் கீழுமாய் படுத்திருப்பது போன்ற பிரமை. இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு டவுனிலிருந்து ஊருக்கு டெக் கொண்டு வந்து சினிமா காட்டிய வேதியில போவான் ஆறுமுகம் இவளை பார்த்து சிரிக்க, இவ அவனை பார்த்து சிரிக்க அவர்களுக்கு நேரங்காலம் இல்லாமல் போய்கொண்டிருந்தது. இருவருக்கும் இடையே இருந்த ஏடாகூடம் ஊருக்கும் தெரிந்துவிட்டது. அடுத்த ஜாதிக்காரனான அவனை குடும்பத்தினர் மரத்தில் கட்டி வைக்க போன போது அந்த பையன் தனது பைக்குள் இருந்த கடிதங்களை பிறந்த வீட்டுக்கு வந்திருந்த ஏற்கனவே பரிச்சயப்பட்ட சக்கரையம்மாவிடம் நீட்டினான். இவளும் இந்த ராசகுமாரியின் குடும்பத்துக்கு புத்திமதி சொல்லி விஷயத்தை விட வைத்தாள். அதோடு காதம் காதம் வைத்தது போல் இந்த ராசகுமாரிக்கு தனது அனுபவத்தின் அடிப்படையில் தானே ஒரு நாட்டு வைத்தியராகி பிள்ளை கழிச்சாள். இது நிசம். இந்த நிசம் வெளிப்பட்டால் அவள் வாழ்க்கை பொய்யாய் பழங்கந்தலாய் போய்விடுமே. ராசகுமாரி இறுதியில் தலைக்கு மேல் தண்ணீர் போன விரக்தியில் உடம்பின் ஒரு அணுவை கூட அசைக்காமல் அப்படியே நின்றாள். செல்லப்பாண்டியோ
சிக்கன பிடித்த மனித கும்பலிலிருந்து விடுபட ஒரு போராட்டம் செய்து கொண்டிருந்தான். அம்மாக்காரிதான் எதிரியை உசுப்பிவிட்டாள். ஏல சக்கர, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்னா எதையோ சொல்லுதேன்னு சொன்னியே, அதை இப்பவே ருசிப்பிக்கணும். ருசிப்பிக்கத்தாண்டி போறேன். நீங்க கண்ணின்னு கோழி அடிச்சு சேலை வச்சு கும்பிடுறீங்களே, உன் பெரியம்மாவ நாகம்மா, அவ ஆடு மேய்ச்ச போது மாடு மேய்ச்ச மயில்சாமியோட ஒரு இது வச்சிருந்தாளாம், என் புருஷன் சொல்லிட்டு தான் செத்தாரு. ஏல உன் வாயில புத்து வரும். அவ சாகும்போது அவளுக்கு வயசு 8 நாயே. 8 காதல் வரக்கூடாதா? அது ஓம் புத்தி. என் பிள்ளைய சொன்னவ நாக்கு அவிஞ்சு போயிடும். செல்லப்பாண்டி தூக்கி பிடித்த கூட்டத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் சக்கரையை பார்த்து ஓட போனான். சாட்டை கம்பை எடுப்பதற்காக அவன் அங்கும் இங்குமாய் தலையை திருப்பிய போது பலர் அவனை அமுக்கி பிடித்தார்கள். அம்மாக்காரி சீனியம்மாவே இப்போது புத்திமதி சொன்னாள். 8 பச்சை மண்ணுக்கே குத்தம் குறை சொல்லுற பைத்தியக்காரி கிட்ட என்னடா பேச்சு? சந்திரனை பார்த்து நாய் கொலைச்சா கொலைக்கட்டும், வாடா உள்ள. ஆமாம்ப்பா ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல 3 குழந்தை சிரிச்சா கூட இவ வேற விதமா அர்த்தப்படுத்துவா, உள்ள போடா. செல்லப்பாண்டியை 4-5 தள்ளி கொண்டு போய் வீட்டுக்குள் விட்டார்கள். அதே சமயம் அவர்கள் அவன் மூக்கையும் மொழியையும் ஆராய்ச்சி மாணவர் போல் ஆய்வு செய்தார்கள். அம்மாக்காரியும் தனது கற்பு செத்துப்போன தன் மகள் மூலம் உயிர்ப்பிக்கப்பட்டதை நினைத்து பெருமையில்லை என்றாலும் சிறுமைப்படாமல் உள்ளே போனாள். உச்சக்கட்டத்தை எதிர்பார்த்த கூட்டம் உடைந்து போனது. செல்லப்பாண்டியின் மனைவி ராசகுமாரிதான் நடந்ததை நம்ப முடியாமல் நகத்தை கடித்தாள். இன்னும் வீட்டுக்குள் போக வேண்டும் என்ற சுரணை இல்லாமல் சண்டை களத்திலேயே நின்றாள். வாசல் படியில் தலை சாய்த்து எங்கேயோ தொலைநோக்காய் பார்த்த சக்கரையம்மாவை ஓரங்கட்டி பார்த்தாள். அந்த சக்கரையத்தை அசல் மகாராணி மாதிரி ராசகுமாரியை பார்க்காமலேயே தன் பாட்டுக்கு பன்மையில் பேசினாள். நாங்கள்லாம் பட்டு போன வாழைய வெட்டுவோம், கொலை போட்டு முடிஞ்ச வாழை மரத்தை சாய்ப்போம், ஆனா துளிர்த்து வார வாழை குறுத்த வெட்ட மாட்டோம். அது கொலை போட்டு பார்க்க ஆசைப்படுவோமே தவிர கொலை செய்ய மாட்டோம். இப்ப மட்டுமில்ல, எப்பவுமே. இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.